மாணவ மாணவியர்களுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, 9ஆம் வகுப்பு இயல் 1 இருக்கக்கூடிய திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடத்தை தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். திராவிட மொழி குடும்பங்கள் நல்ல ஒரு பாடம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும்னு நினைக்கிறேன். உரைநடை பாடம் திராவிட மொழி குடும்பங்கள் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அந்த பாடத்துக்குள்ளே போகுதுக்கு முன்னக்கூட்டி நுழையும் முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பான். அந்த நுழையும் முன் அப்படிங்கிறத படித்தாலே இந்த உரைநடையில் என்ன கொடுக்கான், என்னதை கொடுக்க போகிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த நுழையும் முன்ல நினைச்சிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை தான் என்னன்னு பார்த்துருவோம். திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் இலங்குவது தமிழ். திராவிட மொழிகள், திராவிடம்னு என்னது, திராவிடர்கள். திராவிடர்கள் யாரெல்லாம், அதாவது தமிழ் பேசுகிறவன், தெலுங்கு பேசுகிறவன், கன்னடம், மலையாளம், துளு, தோடா, கோத்தா, கோண்டி, இப்படி 28 மொழிகள் இருக்கு. இந்த 28 மொழிகளை பேசக்கூடியவனும் திராவிடன். அப்படின்னா இந்த என்ன சொல்கிறான், அதில் ஒரு 28 மொழி இருக்குது. அந்த 28 மொழியும் பின்னாடி பார்க்கலாம், என்னன்னு பார்த்துடலாம். திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக இலகுவது தமிழ். உனக்கு கேட்பான், திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் விளங்குவது என்னது அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்தும் இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா மாற்றத்திலும் எல்லா புதுமைக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டுங்கிறான். உண்மையிலமா என்ன அப்படின்னா, நம்ம நாட்டை எத்தனையோ பேர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறான். ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாமியர் ஆட்சி புரிஞ்சிருந்திருக்கிறாங்க, பிரெஞ்சுக்காரன், டச்சுக்காரன் இப்படின்னு சொல்லிட்டு பல பேர், இன்னும் பல பேர் ஆட்சி புரிஞ்சிருந்திருக்காங்க. ஆனா அப்படி ஆட்சி புரிந்த போது அவர்களுடைய மொழிகள் இங்கு பேசப்பட்டதா இல்ல தமிழ் அழிக்கப்பட்டதா இல்ல, எல்லா மொழிகளுக்கும் ஈடு கொடுத்து நின்று இன்றைய வரைக்கும் அந்த மொழிகளை வளர விடாமல் தாம் மட்டும் ஒற்றை தாயாக இருந்து கொண்டு வளர்ந்தவள் தான் யார் அப்படின்னா நம்ம தமிழ் மொழி. எத்தனையோ மாற்றங்கள் வந்தாலும் தான் மாறாத ஒரே மொழி தமிழ் மொழி. புதுமைகளுக்கு ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கான். புதுமைனா என்னதுமா, இப்ப புதுசா நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப புதுசா கண்டுபிடிச்சதா ஒண்ணு சொல்ல என்ன அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான். ஆங்கிலத்துல அதுக்கு பேர் என்னது, ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கான். நம்மளால அதுக்கு பேர் வச்சிருக்கான் குளிர் சாதன பெட்டி. அப்படின்னா புதிதாக எது பொருள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதற்கு தமிழ் சொற்கள் வரணும்ல, அந்த புதுமைக்கும் ஈடு கொடுத்து இயங்கக்கூடிய ஒரே ஆற்றல் கொண்ட மொழி நம்ம தமிழ் மொழிங்கிறான். புதிய புதிய சொற்கள் ஆங்கிலத்துல பொருள் கண்டுபிடிச்சிட்டானா அது ஆங்கிலத்துல பேர் வச்சிருவோம் அப்படித்தானே. அப்படின்னா அதுக்கு தமிழையும் பேர் வைக்கணும்ல. அப்படி புதிய புதிய சொற்களை ஆங்கிலத்தில் வைத்தாலும் அதற்கு ஈடு கொடுத்து தமிழிலும் வைக்கப்பட்டு இன்றளவும் ஈடு கொடுத்து வளர்த்து நிற்கக்கூடிய ஒரு மொழி நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்கான். தமிழாய்ந்த அயல் நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் பாரு, தமிழாய்ந்த அயல் நாட்டுக்காரனும். ஏமா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மொழிய நாம பெருமையா பேசுறது பெரிய விஷயம் இல்ல, அயல் நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டு மொழியினுடைய சிறப்பை நம்மளுக்கே சொல்லிட்டு போனான். தரணி எங்கும் எடுத்துரைந்து மகிழ்ந்தனர். தரணினா உலகத்துக்கு கால்டுவெல் வந்தாரு அப்படித்தானே, கால்டுவெல் வந்தாரு, அஜியு போப் வந்தாரு அப்படித்தானே. எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது எதன் காரணமாக, கால்டுவெல்லும் ஜியு போப்பும் தமிழ்நாட்டுக்கு வந்தது அவங்க சமயத்தை பரப்பதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க. ஆனா சமயத்தை பரப்ப வந்த அந்த ரெண்டு பேரும் தமிழ் படித்து தமிழ் படித்து போனாங்க. இந்த மரத்து தமிழ் படிச்சுட்டு என்ன செஞ்சாங்களே போனாங்களே. அப்படின்னா அயல் நாட்டுக்காரனுக்கு நம்ம தாய்மொழி தமிழினுடைய பெருமை இருக்கு. நம்ம தமிழினுடைய பெருமையை நாம சொல்றது பெரிய விஷயம் இல்ல, வெளிநாட்டுக்காரன் சொல்லணும், அதுதான் நம்மளுக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க. இவ்வுரை பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. தமிழ் மொழிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத பிற மொழிகளோடு ஒப்பிட்டு பார்த்து என்ன செய்யுது நம்மளுக்கு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம் சொல்றான். இந்த இதற்கு பார்ப்போம். ஏமா எல்லாமே இதுல படிக்கணுமா, 9th வந்துட்டீங்க, அடுத்து 10th எக்ஸாம் எழுத போறீங்க, சார் இந்த ஒரு பேரா விட்டுட்டு இன்னொரு பேரா படிச்சுக்கிடுவோம் அந்த சோழையே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சிடணும், அதான் முக்கியம் சரியா. முதல்ல பேராவை பார்த்துருவோம். முதல் பேர் என்னது, முதல் பேரா
தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவியே மொழி. அப்பனா மொழி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா, மொழி என்றால் என்னது? தமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களையோ கருத்துக்களையோ பிறருக்கு உணர்த்த பயன்படக்கூடிய மனிதன் கண்டுபிடித்த ஒரு கருவிதான் மொழிங்கிறான். அப்படிதானம்மா? அப்பனா அந்த மொழியை கண்டுபிடிப்பதற்கு முன்னகுட்டி மனிதன் என்ன செஞ்சிருப்பான்? தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய கருத்துக்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்கான் பாரு. முதல்ல இது மேல இன்னொருத்தருக்கு சொல்லிடுறேன். தமக்கு தோன்றிய கருத்துக்களையும் எண்ணங்களையும் பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவிதான் மொழி. சரியா, முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் போன்றவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவித்தார். அப்பனா உனக்கு மெய்ப்பாடுன்னு என்னம்மா? மெய்ப்பாடுன்னு என்னது? நீ கோபமா இருந்த எப்படி இருப்ப? உம்முன்னு இருப்ப. திடீர்னு உங்க அப்பா ஒன்னு அடிச்சிட்டாருன்னா அழுவ, அப்ப நீ சிவ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்ப, அதுதான் மெய்ப்பாடு. சந்தோஷம் வந்தா சிரிப்ப, கோபம் வந்தா முறப்ப. அப்பனா என் வகை மெய்ப்பாடுகள் இருக்கு என்னென்ன? அத்தனை? எட்டு. சிரிக்கிறது, முறைக்கிறது, இந்த மாதிரியான எட்டு வகையான மெய்ப்பாடுகள் இருக்கு. அந்த எட்டு வகையான மெய்ப்பாடுகளை வைத்துக்கொண்டு நீ கோபமா இருக்கியா, இல்ல சந்தோஷமா இருக்கியா, இல்ல எந்த செயல்பாடுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசை தெரிஞ்சுக்கலாம். அப்பனா மெய்ப்பாடுகளை வைத்துக்கொண்டு அறிந்து கொள்ளலாம். அப்படித்தானே? ஆஹ், மெய்ப்பாடு. அதுக்கடுத்து என்ன? அப்பனா முதலில் இந்த மொழி தோன்றுவதற்கு முன்னகுட்டி, மொழி தோன்றுவதற்கு முன்னகுட்டி மனிதன் தன்னுடைய கருத்தை பிறருக்கு தெரிவிக்க எதெல்லாம் பயன்படுத்தினா அவனுக்கு டூ மார்க்ல கேட்பான். கேட்டானா மெய்ப்பாடுகள், சைகைகள், ஓவியங்கள், ஒலிகள். ஓவியங்கள், ஒலிகள். ஒலினானது இந்த பேரண்மை படம்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்தல? அங்க அந்த படத்துல, அந்த படத்தை பார்த்தனா பாரு, லாஸ்ட்ல ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்ல ஒரு ஒரு கியூவேர்டு வச்சு, ஒரு கீவேர்டு வச்சிருப்பாங்க, குயின் குயின் ஒரு சவுண்டு போடுறது. அந்த சவுண்டை வைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா பேசிப்பாங்க ஒருத்தங்களுக்குள்ளையா. யாரு? ஜெயம் ரவியும் ஒரு நாலஞ்சு பொம்பளைகளும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அந்த, அதாவது ஒலிகளை வைத்து கொண்டுதான் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல காட்டுவாசி மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, காட்டுவாசி மக்கள்னா அந்த காணியின மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் எதுலதான் பேசியிருக்காங்க? ஒலிகள் மூலமாக தான் பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொன்னு சத்தம் போட்டே கிடப்பாங்க. சரியா, அப்பனா மனிதன் தனக்கு தோன்றிய எண்ணங்களை பிறருக்கு தெரிவிக்க, மொழி தோன்றுவதற்கு முன்னகுட்டி பிறருக்கு தெரிவிக்க எதை பயன்படுத்தினா? மெய்ப்பாடு, சைகைகள், ஓவியங்கள், ஒலிகள். அப்பனா இதைதான் பயன்படுத்தலாம். ரெண்டு கொஸ்டின் சொல்லி கொடுத்தாச்சுமா. முதல் கொஸ்டின் என்னது? மொழி என்றால் என்ன? மொழினா என்ன? மனிதன் தனக்கு தோன்றிய எண்ணங்களை பிறருக்கு தெரிவிக்க பயன்படுத்திய கருவிக்கு பேர் தான் மொழி. சரியா, மொழினா என்ன? மனிதன் தனக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு தெரிவிக்க. உனக்கு என்ன எண்ணங்கள் இருக்கணுமா? நிறைய எண்ணங்கள் இருக்கும், உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகளை, இப்ப உனக்கு பசி எடுப்பது ஒரு உணர்வு அப்படிதானம்மா? அந்த பசி எடுக்கு அப்படின்னா அந்த உணர்வை எப்படி நீ சொல்லுவ? அம்மா எனக்கு பசி எடுக்குமா அப்படின்னு சொல்லுவ. இப்ப குழந்தையா இருந்தா பேச முடியாது, ஓன்னு அழுவும். அப்பனா அதுதான் உணர்வு, அதுதான் அதனுடைய சைகை, அதுதான் அதனுடைய மொழி. அந்த மொழியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படித்தானே? இப்ப குழந்தைகளால பேச முடியாது, பசி எடுத்துச்சுன்னா ஓனு அழுவதான் செய்யும், எறும்பு கடிச்சுன்னா ஓனு அழுவதான் செய்யும். நாம தான் அதை புரிஞ்சுப்போம், இது எறும்பு கடிச்சிருக்கு, இதுக்கு பசி எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா மனிதன் தனக்கு தோன்றிய கருத்துக்களையோ எண்ணங்களையோ பிறருக்கு தெரிவிக்க அவன் முதல் முதலில் கண்டுபிடித்த கருவியின் பெயர் தான் மொழி. அவ்வளவுதானோ? ஆஹ், மொழி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன? அதுக்கு இன்னொன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாரு, அப்படி அந்த மொழி தோன்றுவதற்கு முன்னக்குட்டி மனிதன் வேற எதெல்லாம் பயன்படுத்தி பேசியிருப்பான் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா எதெல்லாம் பயன்படுத்தி இருப்பான்? மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள். மெய்ப்பாடுகள் இதெல்லாம், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி என்ன செஞ்சிருப்பான்? பேசியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் உனக்கு சொல்லியாச்சு, மொழி என்றால் என்ன முதல் கொஸ்டின், அதுக்கடுத்து மனிதன் தனக்கு தோன்றிய எண்ணங்களை மொழி தோன்றுவதற்கு முன்னக்குட்டி எதன் மூலமாக தெரிவித்தான்? மனிதன் தனக்கு தோன்றிய எண்ணங்களை மொழி தோன்றுவதற்கு முன்பு எதன் மூலமாக தெரிவித்தான் அப்படின்னு கேட்டாங்க. மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் அதன் மூலமாக என்ன செஞ்சா தெரிவித்தான். அதுக்கடுத்துமா இப்ப இந்த மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் இருக்கலாமா, இதன் மூலமாக பருப்பொருட்களை மட்டும்தான் அவனால என்ன செய்ய முடிஞ்சுன்னா ஓரளவு உணர்த்த முடிஞ்சு. நுண்பொருட்களை அதை அவனால என்ன செய்ய முடியல, உணர்த்த முடியல. பருப்பொருள் என்னது? பெரிய பொருள். நுண்பொருள்னா சிறிய பொருள். பருப்பொருளா இருந்துச்சுன்னா, பெரிய பொருளா இருந்துச்சுன்னா அந்த பாரு அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி சைகைகள் மூலமா காமிச்சிடலாம். சின்ன பொருள் அவனால எப்படி காமிக்க முடியும்? அதனால பருப்பொருள்னா பெரிய பொருளை தான் அவனால ஓரளவு உணர்த்த முடிஞ்சிச்சு. மற்றவங்களுக்கு சிறிய பொருளை அவனால என்ன செய்ய முடியல, உணர்த்த முடியல. அதனால ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினான். அவனுக்கு சவுண்டு
அதாவது ஒலிகள் என்னது சவுண்டு தேவைப்படுச்சு. ஒலிகளை பயன்படுத்தி என்ன செஞ்சான், தன்னுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு உணர்த்த ஆரம்பிச்சான். அந்த ஒலிகள் தான் கடைசியில பொருள் உணர்த்தத்தக்க ஒன்றாக காலப்போக்கில் மொழியாக மாறிச்சு அப்படின்னு சொல்றான். அந்த ஓசைகள் இருக்கலாமா, அந்த ஓசைகள் காலத்தக்கல பொருள், அந்த ஒவ்வொரு ஓசைக்கும் ஒவ்வொரு பொருள் வச்சான். அந்த ஓசை தான் அந்த பொருளை தரக்கூடியதாக இருந்துச்சு. அந்த பொருளை தரக்கூடிய ஓசையும் பொருளும் காலப்போக்கில் மாறி 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 தனி ஒரு மொழியாக உரு பெற்றது. அப்படிதான் நம்ம தமிழ் மொழியை என்ன செஞ்சிச்சு, வளர்ந்துச்சு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்பனா இந்த லைன் ஃபுல்லா என்ன சொல்லுது அப்பனா, மனிதன் தனக்கு தோன்றிய எண்ணங்களை தெரிவிக்கிறதுக்கு முதல் முதல்ல பயன்படுத்திய கருவியின் பேரு மொழி. அப்பனா அதுக்கு முன்னாடி என்னதை பயன்படுத்துறான், சைகைகள், மெய்ப்பாடுகள், ஒலிகள், ஓவியங்கள் மூலமாக தெரிவிச்சான். இப்ப இந்த சைகைகள், மெய்ப்பாடுகள், ஒலிகள், ஓவியங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி பெரிய பொருளை அவனால மற்றவங்களுக்கு உணர்த்த முடிஞ்ச தவிர சிறிய பொருட்களை அவனால உணர்த்த முடியல. அப்பனா அந்த சிறிய பொருட்களை எவ்வாறு உணர்த்த முடியும் அப்படிங்கிறதுக்காக அவன் முதல் முதல்ல பயன்படுத்திய ஆயுதம் தான் ஒலி, சவுண்ட், ஓசை. சரியா, அந்த ஒலியை பயன்படுத்தி கொண்டு அந்த ஒவ்வொரு ஒலிக்கும் ஒவ்வொரு பொருள் வர்ற மாதிரி என்ன செஞ்சான்னா வச்சான். அந்த ஒலியும் அந்த ஒலிக்கான பொருளும் காலப்போக்கில் உருமாறி உருமாறி தனி ஒரு மொழியாக என்ன செஞ்சிச்சு, உருமாறிச்சு. அதுக்குதான் அப்ப அதுக்கடுத்தா வந்துச்சு காகம்னா, இது கருப்பா இருக்கிறது காகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சு பொருள் வச்சு அப்படி நம்ம என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சோம். சரியாமா, மொழி இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்த லைன் என்னன்னு, அடுத்து ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பு, இயற்கை அமைப்பு, வேறுபட்ட ஒளி ஒழிப்பு முறைகளை உருவாக்க தூண்டின. ரொம்ப கரெக்டு தாமா. இப்போ என்னையே எடுத்துக்க, ஏன் என்னை எடுத்துக்க, நான் இருக்கிறது வேற இடம். எந்த இடம், நான் இருக்கிறது திருநெல்வேலி, நீங்க இருக்கிறது திருவள்ளூர். இட அமைப்பும் இயற்கை சூழ்நிலையும் உங்க ஊருக்கும் என் ஊருக்கும் வேற, அப்படிதானமா? திருநெல்வேலியினுடைய இடமைப்பு வேற, திருவள்ளூரினுடைய இடமைப்பு வேற, அதே மாதிரி திருவள்ளூரினுடைய இயற்கை அமைப்பு வேற, திருநெல்வேலியினுடைய இயற்கை அமைப்பு வேற. அப்பனா இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் சொற்கள்ல சில மாற்றங்களை, ஒழிப்பு முறையில சில மாற்றங்களை ஏற்படுத்துது. நான் பேசுறதும் நீங்க பேசுறதும் நிறைய வேறுபாடு இருக்கு மொழியில, இருக்கா இல்லையா? அப்பனா இட அமைப்பை கொண்டும் இயற்கை அமைப்பை கொண்டும் மொழியில ஒழிப்பு முறையில, மொழியினுடைய மொழி அதே தான், பொருளும் அதே தான், ஆனா அந்த ஒழிப்பு முறை இருக்குல்ல, நாங்க வாழ போல அப்படி இப்படிலாம் பேசுவோம், அப்படித்தானே, இருக்கு வைக்கி அப்படின்லாம் பேசுவோம். நீங்க அப்படி பேச மாட்டீங்க, வேற மாதிரி பேசுவீங்க. அப்பனா இயற்கை அமைப்பும் இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் தான் வேறுபட்ட ஒலிகளை என்ன செய்து உண்டாக்குது அப்படிங்கிறத நம்ம ஊரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரியா, சென்னையில வேற மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூர்ல வேற மாதிரி பேசுவாங்க, அப்படித்தானே, எதுக்கு இன்னொதுக்குலாம் பேசுவாங்க. இதே இது கோயம்புத்தூர் போனேன்னு வச்சுக்கோங்க, வாங்க நான் போங்கண்ணா அப்படின்லாம் பேசுவான், இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படின்னா இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் இதுல மொழியினுடைய ஒழிப்பு முறையில, சவுண்டில், ஓசையில வேறுபாடை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கான் சொல்லியிருக்கான். அதுக்கிட்ட சொல்ற மாதிரி, இதனால் பல மொழிகள் தோன்றுவதற்கு காரணமாச்சு. இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் பல வகையான ஒழிப்பு முறைகளோடு வேறு வேறு மொழிகளை என்ன செஞ்சிச்சு, உருவாக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான் சொல்றான். அதுக்கடுத்து பாரு, உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பங்களுள் பலவாக என்ன செய்து பிரிக்கப்படுது. அப்பனா மொழி குடும்பங்கள் எதன் அடிப்படையில பிரிக்கப்படுது, அப்படின்னா பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு. இப்போ எப்படி சொல்றது, அப்ப இந்தியால பேசக்கூடிய மொழிகளை நான்கா பிரிச்சிருக்கிறான். அந்த நான்கா பிரிப்பதற்கு காரணம் என்னன்னா, நாலு அடிப்படை அலகுகள் தான், என்னதுனா பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு. மொழி குடும்பங்கள் உருவாவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நான்கு கருவிகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்பான். பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு, மறந்துடப்படாது. சரியா, அப்பனா அதுக்கடுத்து பாரு, மொழிகளின் காட்சிசாலை. மொழினா வேற எந்த நாட்டு மொழி, எந்த நாட்டிலயும் இல்லாத ஒரு விஷயம் நம்ம நாட்டுல இருக்குமா, என்னன்னாமா 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் நம்ம நாட்டுல பேசப்படுது. எத்தனை மொழிகள் பேசப்படுது, 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் நம்ம இந்தியாவில பேசப்படுது. உனக்கு கேட்பான், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு கேட்டான்னா 1300க்கும் மேல் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யணும், எழுதணும். அப்படி 1300க்கு மேல மொழிகள் பேசப்பட்டாலும் அந்த மொழிகளை எல்லாம் நம்ம நான்கு வகையா பிரிக்கிறோம்.
அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பாரு. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையா பிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை வகையா பிரிக்கிறான்? நான்கு வகையாக பிரிக்கிறான். எப்படிலாம்? நல்லா கவனிச்சுக்கோ. அதாவது இந்தியால 1300 மேல மொழிகள் பேசப்படுது. 1300 அதுக்கு மேல மொழிகள் பேசப்படுது. இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகளை நான்கு குடும்பங்களில் அடக்குறாங்க. இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளை நான்கு குடும்பங்களில் அடக்குறாங்க. அந்த நான்கு குடும்பங்கள் என்ன அப்படின்னா, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழி, திராவிட மொழி நாம பேசக்கூடியது, இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். நான்கு பிரிவுகளாக என்ன செய்யறாங்க? பிரிக்கிறாங்க. இது உனக்கு கேட்பாமா? இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளை நான்கு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கின்றனர், அவை யாவை அப்படின்னு கேட்பான். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கின்றனர், அவை யாவை அப்படின்னு சொல்லி கேட்டான்னா, நீ என்ன எழுதணும்? இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் நான்கு வகையாக பிரிக்கின்றனர். அவை இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? நீ சொல்லணும். சரியா? இந்த மொழிகளுக்கு பல கிளை மொழிகளும் பேசப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மொழிகளுக்கு பல கிளை மொழிகள். கிளை மொழிகள்னா என்ன சார்? இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு மரம் போகுது, அந்த மரத்துல பெரிய கொம்பு போகுது, அந்த கொம்புல சில கிளைகள் போகும், அந்த கிளையில இன்னும் கிளைகள் போகும், அந்த மாதிரிதான். அதாவது இப்போ தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் என்னதுன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இது எல்லாம் தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள். அப்பனா இந்த மலையாளத்தை வச்சுக்கிட்டு சில மொழிகள் தோன்றி இருக்கும், அதுதான் கிளை மொழிகள்னு சொல்றாங்க. நம்ம தாய்மா, நம்ம தான் வேறு, வேறு இல்லாம எதுவுமே இல்லை. நம்ம வேறு, நம்ம அதாவது தமிழ் மொழி தான் ஆணிவேறு மாதிரி. அந்த ஆணிவேறு பெருசா வளர்ந்து பல மொழிகளை வளர்த்துருக்கு, பல கிளைகளை வளர்த்துருக்கு மரம் மாதிரி. இது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, தோடா, கோத்தா, கோண்டி இப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளை என்ன செஞ்சிருக்கு, உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அடுத்து என்ன, அடுத்து பார்ப்போம். அப்படின்னா இந்தியால 1300 மேற்பட்ட மொழிகளும் பேசப்படுது, அவற்றின் கிளை மொழிகளும் பேசப்படுது. இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளை நான்கு பிரிவாக பிரிக்கிறாங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு ச அகத்தியலிங்கம் சொல்றாரு. ஒன்பதுல கேட்பாமா, படிச்சுக்கங்க. அதாவது இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறுபவர் யார்? இந்திய நாட்டை இந்தியால பல மொழிகள் பேசப்படுது இல்ல, அதனால இந்திய நாடை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா ச அகத்தியலிங்கம். உனக்கு ஒன்பதுல கேட்பான், மறந்துடப்படாது. சரியா? ஒன்பதுல கேட்பான், இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று யார் சொல்றாரு அப்படின்னா ச அகத்தியலிங்கம். சரியா? மறந்துடக்கூடாது. ச அகத்தியலிங்கம் என்ன செய்றாரு? சொல்றாரு. அடுத்து உலகத்துல உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரீகங்களுள் இந்திய நாகரீகமும் ஒன்றுன்னு சொல்றான். உலகத்துல பல்வேறு நாகரீகங்கள் பின்பற்றப்பட்டாலும், இப்போ நம்ம நாகரீகம் வேற, அமெரிக்காவினுடைய நாகரீகம் வேற, சீனாவினுடைய நாகரீகம் வேற. ஏன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார், நம்ம நாகரீகம் வேற அவங்க நாகரீகம் வேறன்னு? இப்போ உணவு முறையை வைத்து கொண்டே தெரிஞ்சுக்கலாம். இப்போ மலையாளம், இப்போ எங்க தமிழ்நாடு எடுத்துக்கோ, கேரளா எடுத்துக்கோ, தெலுங்கு எடுத்துக்கோ, கர்நாடகா எடுத்துக்கோ, ஆந்திரா எடுத்துக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு முறை வேற வேற. அப்படின்னா உணவு முறையை வைத்து கொண்டே எதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவங்களுடைய நாகரீகத்தை கண்டுபிடிச்சிடலாம். நாம அரிசி உணவு, கேரளாக்காரன் சப்பாத்தி, கோதுமை உணவு. அப்படின்னா ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய நாகரீகத்திற்கு ஏற்றார் போல உணவு முறைகள் என்ன செய்து அணையுது. அப்படின்னா உலகத்துல பழமையான நாகரீகங்களுள் நம்ம இந்திய நாகரீகமும் ஒண்ணுன்னு சொல்றான். உலகத்துல பழமையான நாகரிகம், நிறைய நாகரிகம் இருக்கு. கிரேக்கம், பாரசீகம், இவங்கெல்லாம் அதாவது கிரேக்கம்லாம் ரொம்ப லத்தீன் பேசக்கூடியவங்க, லத்தீன் மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் மிக உலகிலேயே மிக பழமையான நாகரிகங்களுடையவங்க. ஆனா அவங்களை மாதிரி இந்திய நாகரிகமும் மிகவும் பழமையான நாகரிகங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாரு. அதை எதை வைத்து கொண்டு நாம அடையாளம் காண்றோம் அப்படின்னு சொல்றான் பாரு. மொகஞ்சதாரோ, ஹரப்பா இந்த இடத்துல அகழ்வாய்வு நடத்தியிருக்கிறாங்க. இதற்கு பின்னர் தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா,
இந்திய நாகரீகமும் உலக உலக நாகரீகங்களுள் மிக பழமையான நாகரீகமும் எதுன்னு சொல்றான், இந்திய நாகரீகம் அப்படின்னு சொல்றான். உலகத்திலேயே மிக பழமையான நாகரீகத்தை கொண்ட நாடுகள் பல நாடுகள், அதில் இந்தியாவும் ஒன்று. எதன் அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா, ஹரப்பா மொஹஞ்சதரோ அப்படிங்கிற இடத்துல அகழ்வாய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, நாமளும் மிக பழமையான வரலாறை உடையவர்கள். இந்த ஹரப்பா மொஹஞ்சதரோல ஆராய்ச்சி செஞ்சதுல, அகழ்வாய்வு செஞ்சதுல, அகழ்வாய்வுன்னு என்ன சார், அகழ்வுனா அகழ்வாய்வு அப்படின்னா அகழ்வது என்றால் தோண்டுவது, தோண்டி மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சிலைகள், பொம்மைகள், அவங்க பயன்படுத்திய மண்பானைகள், உணவுப் பொருட்கள், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிரும் சரியா. அதை இதை வைத்துக்கொண்டு அந்த மண்பானை கிடைச்சிச்சுன்னா, இது எந்த வருஷத்துல தோன்றுச்சு, எந்த வருஷத்துல இருந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பனா எந்த வருஷத்துல இருந்து நாம இருக்கிறோம், தமிழருடைய பண்பாடு எந்த வருஷத்துல இருந்து பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நம்மளுக்கு ஒரு ஆண்டை நிர்ணயிப்பான். அப்பனா யாருடைய நாகரீகம் பழமையான நாகரீகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்பனா இந்திய நாகரீகங்கள், இந்திய நாகரீகம் பழமையான நாகரீகங்களில் ஒன்று. அதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறான், ஹரப்பா மொஹஞ்சதாரோ இதை வச்சு கண்டுபிடிக்கிறான். ஆனா திராவிட நாகரீகம் அதை விட பழமையானது, அதை நாம தெரிஞ்சுக்கணும். யார் சொல்றாங்க என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் சரியா. இந்திய நாகரீகம் மிக பழமையான நாகரீகமாக இருந்தாலும் அதை விட மிக பழமையான நாகரீகம் யார் கொண்டிருக்கா அப்படின்னா, தமிழ்நாடு திராவிட நாகரீகம். தமிழ்நாடுன்னா திராவிடர், தமிழர்களை தான் என்ன செய்வாங்க திராவிடர்கள்னு சொல்றாங்க. திராவிடர் பேசிய மொழி தான் திராவிட மொழி எனப்பட்டுச்சு. பின்பு காலம் மாறி என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் மொழி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம திராவிடர்களாகிய நாம என்ன செஞ்சோம், நம்ம நம்மள தமிழர்கள் சொல்லல, திராவிடர்கள் சொன்னாங்க. அதான் இன்னைக்கும் கட்சியில கூட வச்சிருப்பான் பாரு, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பான். எல்லா கட்சியும் அப்படித்தானே வச்சிருக்கான், ஆதி திராவிடர் முன்னேற்ற கழகம், திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படிதான் வச்சிருப்பான், அப்படிதானே வச்சிருக்கான். ஏன்னா நம்ம திராவிடர்கள், திராவிடர்கள் என்றால் தமிழர்கள்னு அர்த்தம். நம்ம பேசக்கூடிய மொழி திராவிடர்கள் பேசிய மொழி திராவிட மொழி. அதுக்கடுத்து காலப்போக்கில் அது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிச்சு, மாறிச்சு. திராவிடர், திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா, குமரில பட்டர் அப்படிங்கிறவர். திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல் முதலில் குறிப்பிட்டவர் யாரு, குமரில பட்டர். ரொம்ப முக்கியமானதுமா ஒன்வெடல் உனக்கு கேட்பான், திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல் முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா, குமரில பட்டர். குமரில பட்டர் அப்படிங்கிறவர் தான் நெஞ்சிருக்காரு முதல் முதல்ல இந்த திராவிடம் சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரு. நல்லா சொல்லிக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்பனா குமரில பட்டர் அப்படிங்கிறவர் தான், குமரில பட்டர் அப்படிங்கிறவர் தான் திராவிடம் அப்படிங்கிற சொல்ல குறிப்பிட்டவர். தமிழ் என்ற சொல்லிலிருந்துதான் திராவிடா இந்த சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஹீராஸ் பாரதியார், பாதிரியார், ஹீராஸ் பாதிரியார் அப்படிங்கிறவரு இம்மாச்சத்திற்கு சொல்றவர். தமிழ்ல இருந்துதான் திராவிடா அப்படிங்கிற சொல் தோன்றுச்சின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. தமிழ்ங்கிற சொல்ல இருந்துதான், எந்த சொல்லு, தமிழ்ங்கிற சொல்ல இருந்து திராவிடாங்கிற சொல் உருவானுச்சு. தமிழ்ங்கிற சொல்ல இருந்து, தமிழ் அப்படிங்கிற சொல்ல இருந்து திராவிடாங்கிற சொல் உண்டானுச்சு. அது ஹீராஸ் பாதிரியார் வந்து எப்படி உருவானுச்சுன்னு சொல்றாரு பாரு. தமிழ்ங்கிறது தமிழா, தமிழா, ட்ரமிழா, இற்றமிழா, இத்ராவிடா, திராவிடா. அதாவது தமிழ் என்பது எப்படி திராவிடா அப்படிங்கிற சொல்லா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹீராஸ் பாதிரியார் உனக்கு, பாதிரியார் சொல்றாரு. உனக்கு கேட்பான், தமிழ் என்கின்ற சொல் திராவிடா என்று எவ்வாறு மாறியதாக ஹீராஸ் பாதிரியார் கூறுகிறார். இந்த இதை எழுதணும், தமிழ் தமிழா, தமிழா, ட்ரமிழா, இற்றமிழா, இத்ராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம இதை சொல்லணும். இதை சொல்லணும்னா என்ன செய்யும், தப்பாயிடும். அதனால இதை கரெக்டா என்ன செஞ்சுருங்க, படிச்சிருங்க சரியா. அதுக்கு எடுத்து பார்க்கலாம், மொழி ஆய்வு. மொழி ஆய்வு, மொழிகளை பத்தி ஆராய்வது மொழி ஆய்வுன்னு சொல்றாங்க. அந்த மொழி ஆய்வை பத்தி என்னன்னு பார்ப்போம். திராவிட மொழி குடும்பம் என்ற பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. திராவிட மொழி குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு உருவாவதற்கு, ஒரு பகுப்பு உருவாவதற்கு ஒரு மிகப்பெரிய என்ன செய்து இருக்குங்கிறான், ஒரு வரலாறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு, அப்பனா என்ன, திராவிட மொழி குடும்பம் என்ற ஒரு பகுப்பு உருவாவதற்கு. திராவிட மொழி குடும்பம் சொல்லு, திராவிட மொழி குடும்பம்னா என்னது, தமிழர்களுடைய மொழி குடும்பம் அப்படின்னு அர்த்தம். அப்பனா என்ன, நல்லா கவனிச்சுக்கோ, தமிழ்ங்கிற மொழியில இருந்துதான் கன்னடம்ங்கிற மொழி தோன்றுச்சு, தெலுங்குங்கிற மொழி தோன்றுச்சு, மலையாளம்ங்கிற மொழி தோன்றுச்சு அப்படிங்கிறத சொல்லாம எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானுச்சுன்னு சொல்லிட்டு பல பல அறிஞர்கள் என்ன சொன்னாங்க,
அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோமா, தமிழ் இருக்கலாமா, தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்த மொழிகள் எல்லாமே இந்த மொழிகளுக்கு எல்லாமே தமிழ் சமஸ்கிருத மொழி தான் தாயின்னு சொன்னாங்க. அப்படின்னா தாயினா பெத்தெடுக்கிறவா, அப்படின்னா இந்த தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்த மொழியை எல்லாம் பெத்தெடுத்தவ யாருன்னு சொல்றாங்க, சமஸ்கிருத மொழின்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாது, அது உண்மை கிடையாது. ஏன்னா ஆரியர், அதாவது ஆரியர்னு யாருன்னா இந்த சமஸ்கிருதம், அதாவது இந்த கோவில் எல்லாம் ஓதுவாங்க தெரியுமா, அவன் தான் ஆரியன். ஹைபர் கணவாய் வழியா, ஹைபர் கணவாயின்னு சொல்றாங்க இந்தியால, ஹைபர் கணவாய் வழியா இந்தியாவுக்குள்ள புகுந்துட்டு என்ன செஞ்சிட்டான், நம்ம இந்திய மக்களை பூரா என்ன செஞ்சுட்டான், ஆட்டி வச்சுட்டான். காரணம் என்னன்னா, இந்திய மக்கள் பூரா கருப்பா இருந்தான், அவன் பூரா வெள்ளையா இருந்தான். வெள்ளையா இருந்தானே நம்ம மக்கள் நினைஞ்சிட்டாங்க, அவனை கொஞ்சம் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சமஸ்கிருத மொழியில இருந்துதான் தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்த மொழிகள் எல்லாம் தோன்றுச்சு. அப்பனா தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்த மொழிகளுக்கு எல்லாம் சமஸ்கிருத மொழி தான் தாய் அப்படின்னு சொல்ல வச்சாங்க. அப்பனா சமஸ்கிருத மொழியில இருந்துதான் இந்த மொழிகள் எல்லாம் தோன்றியது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. உருவானது என்ற கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது. இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலமெனவும் அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதி வந்தனர். அப்பனா 18ஆம் நூற்றாண்டு இருக்கலாமா, இந்த 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம திராவிட மொழிகளுக்கு எல்லாமே எந்த மொழி தான் தாயாக இருந்துச்சு, சமஸ்கிருத மொழி தான் தாயா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம்தான் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு, நம்ம மொழி ஆராய்ஞ்சு பாக்குறாங்க, ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாரு. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரு என்பார், வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது, இதுக்கும் தமிழ் மொழிக்கும் திராவிட மொழிக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டாரு. இந்த அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரு வடமொழியை ஆராய்ஞ்சு பாக்குறாரு. ஆராய்ஞ்சு பார்த்த உடனே வடமொழிக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை, திராவிட மொழிக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த வடமொழி வந்து ஐரோப்பிய மொழிகளோடு சம்பந்தம் உடையது தொடர்புடையதுன்னு சொல்லிட்டாங்க. வடமொழி என முதல் முதலில் குறிப்பிட்டார். இந்த வடமொழி வந்து என்னது, ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது, தமிழ் மொழிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, வடமொழியிலிருந்து தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்த மொழிலாம் தோன்றல, தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி, அது தாய் தன்மை உடைய மொழி, வடமொழி தாய் தன்மை அச்ச மொழி அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க. சரியா, ஏன்னா வடமொழிய வடமொழியிலிருந்து தான் தமிழ் மொழி தோன்றியது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அது கிடையாது. ஏன்னா தமிழ் மொழி சொற்கள் வடமொழியில நிறைய கலந்திருக்கு, வடமொழி சொற்களும் தமிழ்ல நிறைய கலந்திருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, வடமொழி சொற்கள் வரக்கூடிய தமிழ் பெயர்களை வைக்காதீங்க, ஏன்னா நம்ம தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய மொழி, தமிழ் மொழி எந்த மொழியோடும் சம்பந்தப்படுத்தக்கூடிய எந்த மொழியிலிருந்தும் தோன்றிய ஒரு மொழி கிடையாது, அதுவாக தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி, தானாக வேரூன்றி வளர்ந்த ஒரு மொழி. அதனால என்ன பண்ணாதீங்க, வடமொழிகளோடு இந்த தமிழ் மொழியை ஒட்டி பேசாதீங்க, வடமொழி வேற தமிழ் மொழி வேற, வடமொழியிலிருந்து தமிழ் மொழி பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் 1816 ஆண்டுல பேராசிரியர் பாப் ராஸ்க் கிரீம் அப்படி மூணு பேரும், பாப்பு ராஸ்க் கிரீம் அப்படிங்கிற மூணு பேரும் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை நடத்துறாங்க. பேராசிரியர்கள் யாரு, பாப் ராஸ்க் கிரீம் அப்படிங்கிற மூணு பேரும் என்ன செய்யறாங்க, 1816 இவங்க எல்லாம் பேராசிரியர்கள். சரி, இவங்க எல்லாம் யாரு பேராசிரியர்கள், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மொழி சார்ந்த ஆய்வுகளை நடத்துறாங்க. யாரெல்லாம், பாப் ராஸ்க் கிரீம், முதல் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை என்ன செய்யறாங்கன்னா ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. தமிழ் யாரு, பிரான்சிஸ் எல்லிஸ், பிரான்சிஸ் எல்லிஸ்ங்கிறவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை என்ன செய்யறாங்க ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. ஆராய்ஞ்சு பார்த்து ஒப்புமைப்படுத்தி பாக்குறாங்க, இந்த மூணு நாலு மொழிகளும் ஒப்புமைப்படுத்தி பாக்குறாங்க. ஆராய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைக்கிறாரு. அப்படின்னா தமிழும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது எல்லாமே தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க கூற ஆரம்பிச்சாங்க. தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். பிரான்சிஸ் இதா இருக்குல்ல, பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது, இது வந்து வடமொழியோடு தொடர்புடையது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டாங்க. இந்த மொழிகள் எல்லாம் ஒரே மொழியாக கருதி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டாங்க.
இதனையொட்டி மால்தோ தோடா கோண்டி முதலான மொழிகள் பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. எந்த மொழிகள் பற்றிலாம்? இதெல்லாம் தமிழ் மொழியில் இருந்து தோன்றிய மொழிகள். இதெல்லாம் மால்தோ தோடா கோண்டி, இதெல்லாம் தமிழ் மொழியிலிருந்து தோன்றிய மொழிகள். இந்த மொழிகள் எல்லாம் இணைச்சிருக்காங்க, ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. ஹோக்கன் அப்படிங்கிறவரு இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாரு. யாரு? மால்தோ தோடா கோண்டி அப்படிங்கிற மூன்று மொழிகளையும் சேர்த்து ஹோக்கன் அப்படிங்கிறவரு, இந்த மூன்று மொழிக்கும் சேர்த்து ஹோக்கன்கிறவரு தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிருக்கிறாரு, பேர் வச்சிருக்கிறாரு. மறுபடியும் சொல்றேன், மால்தோ தோடா கோண்டி அப்படிங்கிற மூன்று மொழிகளும், இந்த மொழிகள் எல்லாம் தமிழ்ல இருந்து தோன்றுச்சு, இந்த மூன்று மொழிகளையும் சேர்த்து ஹோக்கன் அப்படிங்கிறவரு இந்த மூணுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன மொழி அப்படின்னா தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. சரியா? இவை ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டவை, ஆரிய மொழினா வடமொழியிலிருந்து, இது தமிழ் மொழியோடு தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா மாஸ்க் முல்லரும் இதே கருத்தை சொன்னாரு. மாஸ்க் முல்லர் அப்படிங்கிறவரு இதே கருத்தை என்ன செஞ்சிருக்காரு, சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத நினைச்சாங்க, சொல்றாங்க. கீழே ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு, அந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் முடிச்சிடலாம். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல், அப்படின்னா நல்லா குனிச்சுக்கோமா, இது ரொம்ப முக்கியமா, ரொம்ப முக்கியமான உண்மையடு, இது ஓயாம கேட்பான். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா, வெளியிட்டவர் யாருன்னா கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். எந்த ஆண்டு? 1856. விட்டக்கூடாது. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாரு? கால்டுவெல். மறந்துடாதீங்க, 1856 திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாரு? கால்டுவெல். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும், இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். இவங்க எப்படி சொல்றாங்க பாரு, ஆரிய மொழியில், அதாவது வடமொழியிலிருந்து தான் இந்த மொழியெல்லாம் தோன்றுச்சுன்னு அந்த அவங்க சொன்னாங்க. ஆனா கால்டுவெல் என்ன சொல்றாருன்னு பாரு, தமிழ் மொழியில இருந்து தான், தமிழ் மொழியினுடைய சொற்களை தான் வடமொழி நிறைய கொண்டு இருக்கு. அப்படின்னா ஆரிய மொழியில, வடமொழியிலிருந்து தமிழ் தோன்றல, தமிழ் மொழியிலிருந்து ஒருவேளை வேணா எது தோன்றி இருக்கலாம், வடமொழியான ஆரிய மொழி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ் மொழி வேறு, ஆரிய மொழி வேறு. தமிழ் மொழியிலிருந்து ஆரிய மொழியும் தோன்றவில்லை, ஆரிய மொழியிலிருந்து தமிழ் மொழியும் தோன்றவில்லை. தமிழ் மொழிக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு, தமிழ் மொழி குடும்பத்துக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு, ஆரிய மொழி குடும்பத்திற்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு. இலக்கண கூறுகளை சுட்டி காட்டி திராவிட மொழிக்குள்ளும் இருக்கும் ஒற்றுமைகளை எடுத்துரைத்தார். ஏன் நல்லா கவனிச்சுக்கோ, அதாவது நம்ம தமிழ் மொழியில உள்ள சொற்களை, நிறைய சொற்களை வடமொழிகள் என்ன செஞ்சிருக்குன்னா எடுத்து உரிமை கொண்டாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, எதுல இருந்து நம்ம தமிழ் மொழி தோன்றல, வடமொழியில இருந்து தமிழ் மொழி தோன்றல அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் முன்னேறுறாங்க. அடுத்து பாரு, கீழே ஒரு சின்ன பேரா இருக்கு, அதை மட்டும் வாசிச்சிருது. கால்டுவெல், கால்டுவெல்லுக்கு பின்னர் ஸ்டெக்னோ, ஸ்டென்கனோ அப்படிங்கிறவர், ஸ்டென்கனோ. சரியா? யாருக்கு அடுத்து? கால்டுவெல்லுக்கு அப்புறம் யார் வராங்க? ஸ்டென்கனோ அப்படிங்கிற ஆளு, கே வி சுப்பையாங்கிற ஆளு, எல் வி ராமசுவாமி அப்படிங்கிற ஆளு, பரோ அப்படிங்கிற ஆளு, எமினோ, கமில் சுவாலபில், கமில் சுவாலபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்றோம். கால்டுவெல்லு தமிழ் மொழியை நல்லா ஆராய்ச்சிஞ்சிருக்கிறார், திராவிட மொழியை ஆராய்ச்சிஞ்சிருக்கிறார். அவருக்கு அப்புறம் ஸ்டென்கனோ அப்படிங்கிறவரும், கே வி சுப்பையா, எல் வி ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில் சோலபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உனக்கு கேட்பான், கால்டுவெல்லுக்கு பின்னர் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் யார், ஒரு நாலு பேரை சொல்லுன்னு சொல்லுவோம். நாலு பேரை எழுதிக்கோ. ஸ்டென்கனோ, கே வி சுப்பையா, பரோ எழுதிக்கோ, எமினோ எழுதிக்கோ, கமில் சோலபில் அது கூட எழுதிக்கலாம். சரியா? ஒரு நாலு பேர் எழுதினா போதும். கே வி சுப்பையா, இல்லைனா எல் வி ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில் சோலபில், இல்லைனா தேப்போ மீனாட்சி சுந்தரம். நல்லா கொண்டுச்சுக்கோ, கால்டுவெல்லுக்கு பின்னே திராவிட மொழிகளுக்கு திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செலுத்தியவர்கள், கால்டுவெல்லுக்கு பின்னர் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செலுத்தியவர்கள் யாரெல்லாம் கேட்டான் அப்படின்னா, நாலு பேர் என்ன செஞ்சாலும் எழுதிடணும். இதை கண்டிப்பா படிச்சிடணும், டூ மார்க் உனக்கு கேட்பாங்க, டூ மார்க் உனக்கு கேட்பாங்க, அதனால படிக்காம இருந்துடக்கூடாது. சரியா? இதை படிச்சிடணும், நல்ல தெளிவா படிச்சிருங்க, படிக்காம இருந்துடாதீங்க, இதை படிக்காம இருந்துடாதீங்க. சரிம்மா,
இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற டாபிக் என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரியா, இதெல்லாம் என்ன செஞ்சிருங்க, நான் என்னதெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் தெளிவா படிச்சுட்டு வந்துருங்க, படிச்சிருங்க, படிக்காம இருந்துடாதீங்க, படிச்சு எழுதியும் பாத்துருங்க. அடுத்த கிளாஸ்ல திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற டாபிக் என்ன செய்யலாம் அதுல இருந்து வரிசையை பார்க்கலாம். நன்றிமா, பார்க்கலாம் பாருங்க.